வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல எட்டாவது அதிகாரத்திலும் மீண்டும் அந்த ஜெப கலசத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை அங்கு கூறுகின்றது. நான்காவது ஐந்தாவது வசனத்தை பாருங்களேன், எட்டாவது அதிகாரம் 4:5. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. சொல்லலாமா? இந்த வசனத்தை படித்த பொழுது எனக்குள் மிக பரவசம் உண்டானது. ஏனென்றால் அங்க முக்கியமாக 4 நினைக்கிறேன் தமிழ்ல எழும்பிற்று என்ற வார்த்தை என்ன எழும்பிச்சுங்க? புகையானது. அந்த புகை எங்கிருந்து வந்ததுங்க? ஜெபம். அந்த கலசம் ஜெபத்தினால் நிரம்பன பின்பதாக அந்த ஜெபம் எங்க எழும்பிச்சுங்க? தேவனிடத்தில் எழும்பினது. தேவனிடத்தில் எழும்பின உடன் என்ன ஆனதுங்க? ஒரு தேவதூதன் தேவனுடைய பலிபீடத்தில் இருந்து அந்த அக்னியை எடுத்து அந்த கலசத்திற்குள் போடுகின்றான். அது அக்னியால் நிரப்பப்பட்டு மீண்டும் பூமிக்கு அனுப்பப்படுகின்றது. பூமியில் ஒரு அசைவு உண்டானது என்று அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்றேன். நான் சொன்ன மாதிரி இது வரக்கூடிய நாட்களை குறித்து பேசினாலும் இதனுடைய முக்கியமான கொள்கை மாறவில்லை. அப்படி என்றால் நீங்க பண்ணுகின்ற ஜெபமும் நான் பண்ணுகின்ற ஜெபமும் ஆண்டவருடைய அந்த ஜெப கலசத்தை நிரப்பிக் கொண்டே வருகின்றது. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த ஜெப கலசம் நிரம்பின பின்பதாக நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய பிதாவாகிய அவருடைய கவனத்திற்கு வந்த உடனே ஆண்டவர் அந்த தூதனை பார்த்து ஓ சரி பண்ணுடா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தூதன் தேவனுடைய பலிபீடத்தில் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த அக்கினியிலிருந்து ஒரு சின்ன ஒரு துண்டு எடுத்து அந்த ஜெப கலசத்திற்குள் போடும் பொழுது தெய்வீக அந்த அற்புதங்கள், எந்தெந்த ஜெபத்திற்கு நாம் ஜெபித்து கொண்டிருக்க விடுதலையும் மாற்றத்தையும் தேவன் நமக்கு நிச்சயம் தருவார். அந்த கலசம் நிரம்பன உடனே ஆண்டவர் அதை ஊற்றும் பொழுது ஐயா அம்மா தடைபட்டிருந்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்படும். எதெல்லாம் நடக்காது என்று சொன்னார்களோ நடந்தே தீரும். நாம் ஜெபித்திருக்கின்ற ஜெபங்களுக்கு தேவன் அந்த கலசத்தை நிரப்ப 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 ஐயா தேவனுடைய வார்த்தையில் நாம் பார்க்கின்ற ஒரு சத்தியம், அந்த குறிக்கப்பட்ட நேரமும் காலமும் வந்த பின்பதாக தேவன் எழும்புவார். தேவன் எழும்புவார், உங்களுக்காக எழும்புவார். தேவன் உங்களுக்காக நிச்சயம் தேவன் யுத்தத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில எதற்காக நீங்கள் விசுவாசத்துடன் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அது நடக்கும்.